Hi friends, welcome to Thamrayilla. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Friends, இந்த யூட்டிலிட்டி ஏரியா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட்ல ஒரு பெட்ரூம் இருக்கு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. வீடு கட்டும்போது இந்த மாதிரி தனியா இருக்கணும், வாஷிங் ஏரியா இன்னொட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்கோம். அதுக்கு முன்னாடி ரெண்டு பில்லர் இருக்கு. அந்த பில்லரில் இந்த ஸ்க்ரீன் அழகாக இன்னும் மாட்டி வச்சுருக்கோம். இப்போ வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இந்த லாண்ட்ரி ஏரியா இருக்குது. பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். மேலே வந்து ஷெல்ஃபில் வந்து தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு ஷெல்ஃபு. கீழே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி திங்ஸ், அதாவது இந்த க்ளீனிங் எசென்ஷியல்ஸ்லாம் வைக்கிற மாதிரி ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். அது கீழே மிஷின் வருது. இந்த வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா ஐஎஃப்பி, அப்பயே பிராண்டடாக இருந்து இது வாங்கி 10 இயர்ஸ் ஆக போகுது. இதுக்கே கனெக்ஷன் வந்து பைப்பெல்லாம் பக்கத்துலேயே கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் தான் வீடு கட்ட போகிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தனியாக வந்து வாஷிங் யூனிட்டுக்குன்னு தனியாக ஸ்பேஸ் வந்து விட்டு கட்டினிங்கன்னா நம்ம வந்து மிஷின் வைக்கிறதுக்கும் அதை ஆர்கனைஸ்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்கும். மேலே வந்து இந்த மாதிரி ஷெல்ஃப்ஸ் போட்டிங்கன்னா கூட தேவையில்லாத திங்ஸை வந்து டம்ப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷெல்ஃபில் இந்த மாதிரி வச்சுருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா தேவையான திங்ஸ் மட்டும்தான் இந்த பேஸ்கெட்டில் வச்சுருப்பேன். இது வந்து க்ளீனிங் பர்பஸ்க்கு, அப்புறம் வாஷிங் மிஷினுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் இங்கே இருக்குது. ஒரு பாபா படம் இருக்குது. சாய்பாபா படம் வந்து பெட்ரூம்லேருந்து வெளியே வரும்போது பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் அங்கே இருக்குது. இவரை பார்த்தா தான் காலையில் அன்றைக்கி நாள் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஒரு பிலீஃப் எங்களுக்கு. பக்கத்தில் எங்கள் பாட்டி படம் இருக்குது. இந்த இடத்துல வந்து எதாவது புதுசாக திங்ஸ் வாங்கிட்டு வந்தால் இங்கே வச்சுட்டு அப்புறம் தான் எடுத்து செக்ரிகேட் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி ஹிமாலயாவில் ரீசெண்டாக சில ப்ராடக்ட்ஸ் வாங்கினது வந்து இந்த பேக்கில் இருக்குது. அப்புறம் க்ளீனிங் லிக்விட் வந்து அந்த கூலின் இருக்குது. அப்புறம் லிக்விட் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். மிஷின் கூட வந்து எந்த மிஷின் டாப் லோடு ஃப்ரண்ட் லோடு எதுவாக இருந்தாலுமே நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணி அப்புறம் சர்வீஸ் பண்ணோம்னா ரொம்ப நாளைக்கு அந்த மிஷின் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். நீங்கள் தேவையில்லாத சமயத்தில் இந்த மாதிரி கவர் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறது நல்லது. ஊருக்கு போகும்போதெல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போனீங்கன்னா அது வந்து சூப்பராக மெயின்டைன் ஆகும். இந்த கவர் கூட அடிக்கடி க்ளீன் பண்ணி துவைச்சி நாங்கள் வந்து மாட்டி வச்சுருவோம். இந்த ஷெல்ஃபில் வந்து ஒரு பேஸ்கெட் வச்சுருக்கோம். இந்த பேஸ்கெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எப்பயுமே க்ளீனிங் பர்பஸ்க்கான திங்ஸ், அப்புறம் எசென்ஷியல் திங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் ஆர்கனைஸ் பண்ணும்போது சின்ன சின்ன திங்ஸும் வந்து மிஸ் ஆகாமல் அது அங்கேயே இருக்கும். அந்த இடத்துலையே நம்ம வச்சுக்க முடியும். மாதிரி இந்த பேஸ்கெட்டில் சோப், அப்புறம் கண்டிஷ்னர், இது வந்து சூப்பராக இருக்குங்க. ரீசெண்டாக நாங்கள் அங்கேயே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சாஃப்ட் டச், அப்புறம் வந்து கம்ஃபர்ட், அப்புறம் இந்த லிக்விட் வேனிஷ் லிக்விட், அப்புறம் லைசால் ஹேண்ட் வாஷ் ஷீட்டு, எல்லாம் எதெல்லாம் முக்கியமாக தேவைப்படுமோ அதெல்லாம் அதில் இருக்குது. அப்புறம் கிளிப், மெயினாக கிளிப்பை வந்து தேடிட்டே இருப்போம். அது வந்து ஒரு கவரில் போட்டு இந்த மாதிரி வச்சிட்டோம்னா மறக்காமல் நம்ம அந்த இடத்துலேருந்து எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி இந்த பவுடர்ஸ்லாம் கூட பேக்கெட்டில், நாங்கள் சின்ன பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணுற பழக்கம் தான் எங்களுக்கு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா டிடர்ஜென்ட் வந்து சூப்பராக இருக்குதுங்க. சேஃப் சோப்ஸ்ன்ட்டு நாங்கள் ரீசெண்டாக வாங்கி யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஜென்ரல் டச், ஜென்ரல் தான் நாங்கள் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். இந்த மாதிரி மிஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் லிக்விட் வந்து பார்த்தா யூஸ் பண்ணோம், இல்லைன்னா மிஷினை ரீடைன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லிக்விட் வாங்கும்போது கரெக்டாக பார்த்து வாங்குங்க. உங்கள் மிஷினுக்கு எது கரெக்டாக வருதோ அதை பார்த்து வாங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டு பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று போர்வெல் வாட்டர், இன்னொன்று நல்ல தண்ணி. அங்கே வாட்டர் ப்ராப்ளம் இல்லாதனால நல்ல தண்ணியிலே கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது அப்போ தான் நாங்கள் வந்து இன்னும் நிறையா ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து இன்ட்ரெஸ்ட்டாக போஸ்ட் பண்ண முடியும். நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அதை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். பார்க்கலாம். இது வந்து இந்த வாலில் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய மாட்டியிருக்கோம். அதேமாதிரி இங்கே ஒரு கிருஷ்ணர் அழகாக இருக்கார். அது பக்கத்தில் வந்து புக் ஷெல்ஃப் இருக்குது. இடம் இருக்கிறதுனால நாங்கள் இங்கே இதை வந்து வச்சுருக்கோம். பக்கத்தில் வந்து கூட இருக்க அழுக்கு கூட. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃப்ளக் பாயிண்ட் இருக்குது. ஆனால் இங்கே லைட் இல்லாதனால இவ்வளோ தான் வெளிச்சம். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வெளிச்சமாக இருக்க ட்ரை பண்ணியிருக்கேன். அதேமாதிரி இந்த பேஸ்கெட் நான் சொல்லாமல் விட்டுட்டேன் முன்னாடியே.
இது பார்த்திங்கன்னா நம்ம துணி வந்து எடுத்து உலர்த்துறதுக்கு வந்து இங்கே ஒரு இந்த பேஸ்கெட் இருக்கும், இதில் போட்டு டக்குன்னு கொண்டு போய் துணி காய வச்சுட்டு வந்து திரும்ப அதே இடத்துல வச்சுருவேன். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு பெரிய லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் தாமரை இல்லத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.